ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நான் துபாயிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. அதாவது நான் இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை செய்யும்போது என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயலும் ஒரே மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் அந்த கவனச்சிதறல்கள் வருது ஐயா. இதுக்கு என்ன காரணம்? அதாவது அடுத்தவங்க நம்மளை வந்து ஒரு வேலை செய்யும்போது அடுத்தவங்க வந்து நம்மளை வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்றாங்க, அது வந்து வெளி உள்ளது. இப்ப நானே எனக்கு உள்ளே சில சமயம் அந்த அந்த வேலையை விட்டுட்டு சில நேரங்களில் கவனச்சிதறல்கள் போய் அதனால நேரம் வீணடிக்க போகுது. இது என்ன காரணம்? இல்ல பொதாவது வந்து எப்பவுமே பழைய பல இடங்களுக்கும் போயிட்டு இருக்கும். அதனால அந்த தாட்டுகள் வந்து அப்படித்தான் போகும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது, ரொம்ப சகிக்க முடியாத அளவுல இருந்தீங்கன்னா ஏதாவது நீங்க தியானங்கள் பழகிடலாம். இப்ப நம்ம தியானங்கள் சொல்லியிருக்கிறோம், தியானங்கள் பழைய எதாவது ஒண்ணும் பழகினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சமன்படும். அது ரொம்ப தார்மாரா போற தாட் வந்து கொஞ்சம் ஆகும். ஆனா அது இல்லாது உங்களுக்கு அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா மட்டும் அதை நீங்க பண்ணா போதும். மேனேஜபிளா இருந்ததுன்னா அதை நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எப்பவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கவனம் அதோட போயிடும். ஆனா நீங்க ரொட்டீன் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து தினசரி பண்றது, அதுக்கு கொடுக்க முடியாது. அது அன்கான்சியஸாகவே பண்ணக்கூடிய வேலையாக தான் இருக்கும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால கவனம் ரொம்பவும் அட்ராக்ட் ஆகி அங்கே போகணுங்கிறதும் கட்டாயம் இல்லை. பட் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு டார்ச்சரிங்காக இருக்கு, தேவையில்லாதபடி மைண்ட் வந்து எங்க எல்லாமோ போயிட்டு இருக்கு வருதுன்னு சொன்னா, நீங்க ஏதாவது தியானங்கள் பழகினீங்கன்னு சொன்னா இருக்கும் பொழுது ஓரளவு அந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப அலைபாயாது, ஓரளவு போட்ட நிலையில இருக்கும். இன்னொரு கேள்வியா, அதாவது ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும் போதோ இல்ல யாராவது ஒரு ஆளு நம்மள ஒரு விருப்பப்பட்ட ஆளுக்கு நம்ம அவரோட கனெக்ட் பண்ணி, ஓ இவரு சொல்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் சில சமயம் ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும் போதோ ஏதோ ஒரு சினிமா பார்க்கும் போதோ இல்ல ஒரு நல்ல மனிதர்களை ஏதோ ஏதோ ஒரு நம்ம ஒரு மாறுபட்ட நம்மளுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு மனிதர்களை சந்திக்கும் போதோ ஓ இந்த மாதிரி சொல்லும் போது இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது இது சரியா தவறாங்க? அதை நம்மளோட அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணி பாக்குறது இது சரியா தவறான்னு எனக்கு தெரியலங்கய்யா. இல்லப்பா அது அது உங்களுக்கு அதனால என்ன பலன் ஏற்படுதுங்கிறத பாருங்க. தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துது, தேவையில்லாத கற்பனைகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க போதும். அதுவும் கூட நீங்க ரொம்ப போராட வேண்டாம். அதை ஈஸியா எடுக்க தேவையில்ல, தேவையில்லாம பண்றோம், இது வேண்டியது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுவும் தானாவே காலப்போக்கில் சரியாயிடும். சரிங்கய்யா, சரிங்க. இது இது தவறான என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமா பார்க்குறோம், அதுல யாராவது ஒரு கஷ்டப்படுமோ இந்த மாதிரி நம்மளும் அப்படி இருந்திருக்கமே, இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, இப்படி ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. என்னை விட்டு நான் இங்கதான் இருக்கேன், பட் என்னோட எண்ணங்கள் ஓட்டங்கள்ல வந்து அது வேற எங்கேயோ குதிரை மலை ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அந்த வேலைக்கு வரும்போது சில சமயம் வேலையில இருந்து காசிட்டு போகும்போது சில சமயங்கள் அந்த அந்த குதிரை ஏறி போயிட்டு மறுபடியும் வந்துற மாதிரி ஒரு ஃபீலிங். இது வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல நான் சரியா தான் இருக்கேனா? இல்ல மொத்தத்துல வந்து நீங்க எல்லாத்தையுமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்தாலுமே கூட எல்லாமே கொஞ்சம் சமன்படவும் செய்யும். தேவையில்லாததெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணாது. சொல்றது நடக்கிறது வந்து உங்களை அறியாம நடக்கிறது தான். நீங்க கான்சியஸா வரும் பொழுது நீங்க தேவையில்லாததுல சரியா கம்ப்ளீட்டா கீழே வச்சிருங்க. எதையுமே தூக்குறது நாமளா கான்சியஸா தூக்குறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும். அன்கான்சியஸா வர்றதெல்லாம் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது அதனால நீங்க முடிஞ்ச அளவுல எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இப்போ விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. விடுறத கற்றுக்கிட்டு நம்ம மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் மாறிடும். அதுதான் லாக் ஆகாது. எப்பவுமே புதுசு புத்தம் புதுசா இருந்ததுனாலே இது ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு நளினமாகவும் மாறிடும். அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்காங்க? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நீங்க எல்லாத்தையுமே விடணுங்கிறத நீங்க கற்றுக்கிட்டா போதும். முடிஞ்சதாக எடுத்துக்கிடணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். சரிங்கய்யா, அது முடிஞ்சது முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் வந்து இன்னும் சிந்தனைகள் வேற நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல மனிதர்களோட
உரையாடுறது அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணுங்களா ஐயா? அதாவது நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறது கூட கிடையாது, முடிஞ்சது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தானே இருக்கு, மனசளவுலயும் செயலளவுலயும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நடந்ததெல்லாம் முடிச்சுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரிங்க அது எதுவுமே தூக்கி சம்மக்கூடாது, அதுவா ஏன்னா உண்மையிலே எல்லாமே அதுவா முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துருங்க. சரிங்க சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க.